ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் ஃபார் கிளாஸ் 11 யூனிட் 3 ப்ரோஸ் ஃபர்கட்டிங். ஞாபக மறதி உரைநடை சுருக்கம். இந்த உரைநடை சுருக்கம் நீங்கள் எங்காவது ட்ராவல் பண்ணுறப்போ, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஒரு ஆடியோ வடிவத்தில் நீங்கள் கேட்கலாம். இதை கேளுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புகைவண்டியில் பயணம் செய்பவர்கள் பயணத்தின் போது மறந்துவிட்டு சென்ற பொருட்கள் லண்டன் புகைவண்டி நிலையத்தில் ஏலம் விடப்படும் என்று அறிவிப்பு பலகையில் பார்த்தபொழுது ஆச்சரியமாக இருந்தது. இதை படித்த மக்கள் அவர்களின் ஞாபக மறதியை எண்ணி வியந்தனர். மறதி ஒரு பொதுவான விஷயம். நவீன கால மனிதர்கள் தொலைபேசி எண்கள், முகவரி, விசேஷ நாட்கள் போன்றவற்றை என்றென்றும் நினைவில் கொள்வர். அவர்களது நினைவுக்குள் நடிகர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் பெயர்கள் தங்கும் விடுதிகள் எப்பொழுதும் ஞாபகத்தில் இருக்கும். ஒவ்வொருவரும் இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு சரியான நேரத்தில் சரியான செயல்களை செய்து முடிக்க வேண்டும் என நினைவில் வைத்து கொள்வார்கள். மனதில் உள்ள சில விஷயங்களை சில நேரங்களில் குறைவான நினைவுகளுடன் செய்ய முடிகிறது. திட்டமிட்டு செயல்படும் ஒரு மனிதன் தனக்கு தேவையான மருந்துகளை எடுத்துக்கொள்ள எப்போதும் நினைவில் கொள்வான். சில மனோத்துவ நிபுணர்கள் கூறுவது என்னவென்றால், நாம் சில விஷயங்களை மறக்க விரும்புவதால் நாம் மறந்துவிடுகிறோம். மறக்கும் பொதுவான விஷயங்கள் கடிதங்களை பெட்டியில் போட செல்வது போலத்தான். கையில் தபால்களை எடுத்து சென்றாலும் சிலருக்கு தபால் பெட்டி இருக்கும் தூண்களையும் கடந்து சென்ற பிறகுதான் நினைவுக்கு வருகிறது. அந்த கடிதம் பல பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் ஆளாகி இறுதியில் முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடுகிறது. பல மனிதர்கள் கைத்தடிகளையும் குடைகளையும் கூட மறந்துவிடுகின்றனர். ஒரு சாதாரண மனிதன் தான் சேரும் இடத்தை தன் உடைமைகளுடன் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சென்று அடைகிறான். புகைவண்டியில் தொலைத்துவிட்ட பொருட்கள் எல்லாம் பெரும்பாலும் இளைஞர்களுடையதாக இருக்கின்றது. விளையாட்டு வீரர்கள் மோசமான ஞாபகத்திறன் கொண்டுள்ளார்கள் என்கிறார்கள். விளையாட்டிலிருந்து திரும்பி வரும் வீரர்கள் எவ்வாறு மைதானத்தில் தாம் விளையாடினோம் என்ற கற்பனையில் இருந்து விடுகின்றனர். வெளி உலகத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு விடுகின்றனர். தூண்டில் போட்டு மீன் பிடிப்பவர்கள் பொதுவாக நல்ல கற்பனை வளம் உள்ளவர்கள். மீன் பிடிப்பவர்கள் தங்கள் மீன்பிடியை மறந்துவிட்டு உடோபியாவில் கற்பனை உலகம், மீன் பிடிக்கும் தூண்டில்களை பற்றி பகல் கனவு கண்டு கொண்டிருப்பார்கள். ஒரு கவிஞர் ஒரு கடிதத்தை அதன் பெட்டியில் போட மறக்கலாம். அவர் மனம் முழுவதும் ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நினைத்து கொண்டிருக்கிறது. இதுவே ஒரு சில நேரத்தில் வரமாகவும் அமைகிறது. ஞாபக மறதியுள்ள மனிதர்கள் தங்களது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்கின்றனர். கவிஞர்கள் பங்குதாரர்களை விட நல்ல நினைவாற்றல் உடையவர்களாக இருக்கின்றனர். நினைவுத்திறன் உண்மையிலேயே அவர்களுடைய கலையின் பாதி சாரம்சமாக விளங்குகிறது. இந்த உலகம் இன்னும் நுண்ணிய நினைவும் அறிவாற்றலும் கொண்ட சிறந்த கவிஞர்களை போன்ற சிறந்த அரசியல் மேதைகளை உருவாக்கிவிடவில்லை. சாதாரணமாக நல்ல நினைவுத்திறன் என்பது ஒரு பொதுவான அம்சம். அதை பெற்றிராத ஒரு மனிதனை இயற்கைக்கு மாறுபட்டவனாகவும் நாம் கருதுகிறோம். ஒரு தந்தை தன் குழந்தையை தண்டுவண்டியில் வைத்து
வெளியே எடுத்து செல்கின்றார். அந்த நேரத்தில் ஒரு குவளை பீர் குடிக்க ஆசைப்பட்டு ஒரு பொது விடுதிக்கு சென்றார். மது விற்பனை கூடத்தின் கதவை திறந்து உள்ளே சென்று விட்டார். குழந்தையுடன் தள்ளுவண்டி வெளியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சிறிது நேரத்திற்கு பின் அவருடைய மனைவி கடைக்கு செல்வதற்காக பொது விடுதியை கடந்து சென்றாள். அங்கு தன்னுடைய குழந்தையை கண்டு திடுக்கிட்டாள். தன்னுடைய கணவன் மேல் கோபம் கொண்டு அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவெடுக்கிறாள். அவர் வெளியே வந்ததும் குழந்தையை காணாமல் பயப்படுவதை கற்பனை செய்து பார்த்தார். பிறகு அந்த தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்து விட்டார். அவருடைய கணவர் மதிய உணவுக்கு கொஞ்சம் முன்னதாக உள்ளே வந்தபோது சிரித்து கொண்டே இன்றைய மதிய உணவு என்ன என்று கேட்டார். குழந்தையை பற்றி முழுமையாக மறந்துவிட்டார். பலர் சாதாரண நினைவாற்றலை கொண்டு பிறந்துள்ளோம். அது இல்லையெனில் குடும்பம் என்ற அமைப்பு எந்த ஒரு பெரிய நவீன நகரத்திலும் தொடர்ந்து செயல்பட இயலாது. இந்த பாடத்தின் கதை சுருக்கத்தை திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது பாடத்தின் சாராம்சம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.